ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சூப்பரான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காயின் சீரீஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஓல்டு காயினை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேல் பண்ணுறது, யார் வாங்கிக்குவாங்க, உங்ககிட்ட என்னென்ன ஓல்டு காயின் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இருக்கிறதுலே விலை உயர்ந்த காயின்ஸ் வந்து ஏதாவது இருக்குதா, அந்தமாரி காயின் இருந்தால் அதை பற்றி வந்து டீட்டெயில் கொடுங்க. அந்தமாரி காயின் வந்து மக்கள்கிட்ட யாராவது ஒருத்துக்கிட்ட இருந்தால் கூட அது வந்து பெரிய விஷயமா இருக்கும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லட்சாதிபதி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு காயின் வந்து பற்றி சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. வேர்ல்டுலேயே பெஸ்ட் காயினோட ரேட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உலகத்திலே விலை உயர்ந்த நாணயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த நாணயத்தை பற்றி சொல்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காயின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் காயினும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். காயினோட எடை எவ்வளோ இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், அந்த காயினில் என்னென்ன சிம்பிள் இருக்கணும், என்ன இயர் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே வந்து போகுது. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காயினாக இது வந்து இருக்குது. போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு டவுட் வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து எதுனால இவ்வளோ விலைக்கு வந்து போகுது அப்படின்னு வந்து சில பேரால் நம்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்பி தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இன்னும் கிடைக்கல. இந்த 1 ரூபா காயினுக்கு வந்து எதுனால இவ்வளோ மதிப்பு, பார்த்தீங்கன்னா டைமண்டோட அதிக விலைக்கு இந்த காயின் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த காயின் வந்து என்ன சிம்பிளில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. இந்தமாரி காயின் உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த காயின் வந்து இந்த 1 ரூபா நாணயம் வந்து நார்மலான காயின் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த காயின் வந்து யார், இந்த காயினில் யாரோட படம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காயினில் வந்து யாரோட இமேஜ் வந்து பொறிக்கப்பட்டிருக்குதுன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா குயின் விக்டோரியாவோட இமேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குயின் விக்டோரியாவோட இமேஜ் வந்து எதுக்காக இந்த அளவுக்கு ஃபேமஸ்னா பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நம்ம இந்தியாவை பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளை வந்து அடிமையாக வச்சுருந்த அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா குயின் விக்டோரியாவை வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்படுத்துகிற விஷயமாக இந்த காயின் வந்து தயாரிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தயாரிக்கப்பட்டது. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தயாரித்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குயின் விக்டோரியா காயின் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இந்தியாவில் வந்து இருந்தாலும் இந்த ஒரு காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா மதிப்பு வந்து இப்பயுமே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த குயின் விக்டோரியா காயின் வந்து இருக்குது, இது எங்கே தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குயின் விக்டோரியா காயின் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னா மும்பையில் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா நாணயம் அச்சடிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து தயாரிக்கப்பட்டது. இந்த காயின் வந்து எந்த இயர் வந்து தயாரிக்கப்பட்டதுன்னா 1839 வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அப்போ தயாரித்தது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை காயின் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 காயின் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்து தயாரிச்சிருக்கிறாங்க, கல்கட்டாவில் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 காயின்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 4 காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குயின் விக்டோரியா காயின்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த 4 காயினுமே பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேமாக தான் இருக்கும். இந்த 4 காயினுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வேல்யூ வந்து போகுது. ஏன்னா இங்கிலாந்து அரசாங்கம் வந்து இந்த காயினை வந்து இன்னமுமே தேடிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த காயின் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து போகுது. இந்த காயினை வந்து அப்படி தேடிட்டு இருந்தாலும் எதுக்கு வந்து 2 கோடி ரூபாய்க்கு இந்த காயின் வந்து போகுது? இங்கிலாந்து அரசுக்கு வந்து இந்த காயின் வந்து தேவைப்படுறதுனால என்ன நடந்துச்சுன்னா 2013 வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த காயின் வந்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காயினை கொண்டுட்டு போய் அவங்களோட மியூசியத்தில் வந்து அவர் கொடுக்கறதுக்கான ரேட் வந்து ஏலத்துக்கு விடப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னா 1 கோடியே 80 லட்சத்துக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு வந்து மேலாகுது. அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா 1 கோடியே 80 லட்சத்துக்கு வந்து இது சேல்ஸ் ஆயிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான நபர்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காயின் வந்து இருந்திருக்கு. இதுக்காக தான் நான் இந்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டயோ நீங்கள் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுறீங்க நம்ம வீடியோவை, அவங்ககிட்ட வந்து இந்த காயின் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 100% ஒரிஜினல் காயினை வச்சுருந்தாங்களா ஈஸியாகவே அவங்க மியூசியத்திலே எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் எத்தனை காயின்ஸ் வந்து கண்டுபிடிக்காமல் இருக்குன்னா 4 காயின்ஸ் வந்து இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு காயின்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் 3 காயின்ஸ் வந்து இருக்குது. இது வந்து எதனால் இவ்வளோ விலைக்கு வந்து போகுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும்.
இந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா இப்போ எதனால் இவ்வளோ விலை கொடுத்து வந்து வாங்குறாங்க அந்த காயின் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 காயின்ஸ் வந்து தயாரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 130 கோடி பேர் மக்கள் வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தயாரிச்சிருக்கிறதுனால, மும்பையிலையும் கல்கட்டாலும் தயாரிச்சிருக்கிறதுனால இது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க வந்து நம்புகிறாங்க. அதனால் இந்தியாவில் இருக்கிற காயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னுமே அவங்களுக்கு வந்து அந்த காயின்ஸ் வந்து கிடைக்கல. நீங்கள் வந்து அந்த காயின்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெம்பர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக ஃபேக்கானு வந்து கண்டுபிடிச்சவங்க சொல்லுவாங்க. இதனாலனா இந்த காயின் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு வந்து போதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா காயின் செல்லர்ஸ், என்னமாரி காயின் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இந்த காயின் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு போகணும்னு. பார்த்தீங்கன்னா போலி நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1838 பார்த்தீங்கன்னா ஃபேக்கான காயின் வந்து இருக்கும், அதில் இருக்கிற அந்த 8 பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிட்டு அதை வந்து 9 மாரி காட்டுறாங்க. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான 9 பார்த்தீங்கன்னா மியூசியத்தில் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி காயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட யாராவது வந்து தரேன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்காக தான் நம்மளோட சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இமேஜ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனுக்கு சைடில் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு இது வந்து ஒரிஜினலான காயினாக இருந்தால் எங்கே வந்து விற்கணும், எந்த மியூசியத்தில் வச்சா அதிக காசு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் கொடுப்போம். அது மட்டும் கிடையாது, நிறைய வந்து ஃபேக்கான நாணயத்தை வந்து எடுத்துக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறங்க வந்து. அதனால் யாருக்கிட்ட இருந்தும் காயின்ஸ் வந்து வாங்காதீங்க. அப்படி வந்து காயின்ஸ் வந்து யாராவது இருக்குதுன்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து டேரெக்டாக இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற காயின் வந்துன்னா குவீன் விக்டோரியாவோட காயினாக இருக்குது, நான் சொல்கிற எல்லா சிம்பிளுமே அதில் இருக்குது, நான் சொல்கிற எல்லா மாடலுமே அதில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி அந்த இமேஜ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட நேமி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு அதே நேமே என்னோடய வாட்ஸ்அப்லேயும் என்டர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களோட இமேஜ் வந்து செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து லைவாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து எப்போ தயாரிக்கப்பட்டதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 1839 வந்து தயாரிச்சிருக்கணும். மும்பை மின்ட் வந்து அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. மும்பையில் தயாரித்ததா கொல்கட்டாவில் தயாரித்ததான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினோட எடை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். 11 கிராம் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 11 கிராம்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எடை வைக்கிற தராசில் பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் இருக்க தராசில் வச்சிங்கன்னா அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா கோல்டு எடை வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கடையில் கொண்டுட்டு போய் அந்த தராசில் வச்சிங்கன்னா 11 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல் காயின். இதில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னா இந்த குவீன் விக்டோரியா காயின்ஸில் பார்த்திங்கன்னா சின்ன வந்து மிஸ்டேக் வந்து இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இதோட முடி இருக்குது பார்த்திங்களா, குவீன் விக்டோரியாவோட முடி வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் காயின், கீழே பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடியுமே வளைவில் வந்து வந்திருக்காது. நல்லாவே நோட் பண்ணுங்கள், இந்தமாரி காயின் வந்து எல்லாருக்கிட்டுமே இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு ஃபேக்கான காயின் வந்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா முடி வந்து கீழே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர எல்லா இயர்லேயும் இந்தமாரி தான் இருக்கும். ஆனால் 1839 தயாரித்த அந்த காயினுக்கு மட்டும்தான் முடி வந்து கீழே வந்திருக்காது. இந்தமாரி காயின் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகிறது யாருமே தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகவே இங்கிலாந்து மியூசியத்தில் வந்து இதை வந்து சேல் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே சேல் பண்ணலாம், ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து தரதுனால நேரடியாகவே போய் சேல் பண்ணிக்கலாம். அது எப்படி நேரடியாக போகிறது, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலே ஒரு விலை உயர்ந்த காயினை பற்றி நம்ம இப்போ பார்த்துருந்தோம். இதுமாரி இருக்கிற விலை உயர்ந்த காயினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இதுக்கு மேலே வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே உலகத்தில் எந்தெந்த காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த காயின்ஸ் இருக்குதோ அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காயின் உங்கள் கைக்கு கூட வந்துட்டு போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கையில் நீங்கள் எப்போயாவது சேஞ்சஸ் மாற்றுறப்ப உங்கள் கைக்கு கூட வந்துட்டு போயிருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காயின்ஸை பற்றி தெரிஞ்சால் தான் முதல்ல இந்த காயின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதானே தெரியும். அதனால் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிடைக்கலனாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்க கையில் யாராவது ஒருத்தர் கையில் இந்த காயின்ஸ் வந்து கிடைச்சா கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய லெவலுக்கு வந்து போவாங்க. பார்த்தீங்கன்னா நாம் ஒருத்தர் உதவி செஞ்சால் நம்மளுக்கு ஒருத்தர் உதவி செய்யாமல் போகிறது கிடையாது. உங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து யாராவது ஷேர் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள்.
இன்னும் அந்த மிச்சம் இருக்கிற மூணு காயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் யாருக்கிட்ட வேணாலும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதனால் உங்ககிட்ட அந்த காயின் இருக்குதான்னு நல்லாவே செக் பண்ணிங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக எஃபர்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.